யாழ்ப்பாணம் உருளுவை பிரபலமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராசமணி ராஜரத்னம் அவர்கள் 27/6/2022 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்றவர்களான கார்த்திகேசு உத்தமை பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும், காலம் சென்றவர்களான முத்தையா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும், காலம் சென்ற முத்தையா ராசரத்னம் அவர்களின் அன்பு மனைவியும், காலம் சென்ற சுபத்ரா, ஆனந்தி, சிவபாலன், வசந்தி, ஜெயந்தி, காலம் சென்ற லலிந்தி, சித்ரா ஆகியோரின் அன்பு தாயாரும், குணபால சிங்கம், சுந்தரமூர்த்தி, நளினி, பிரகலாதன், காலம் சென்ற சிதம்பரநாதன், லக்ஷ்மண் ஆகியோரின் அன்பு மாமியாரும், காலம் சென்றவர்களான அன்னபூரணம், கிருஷ்ணபிள்ளை, மார்க்கண்டு, மனோன்மணி, நல்லம்மா, அன்னலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும், காலம் சென்ற தனமணி அமிர்தலிங்கம் அவர்களின் அன்பு மைத்துனியும், நளினி ஜீவகன், வித்யா நிஷாந்தன், ஜெனிவன் பைரவி, ரஜீவன் வேணுகா, டாக்டர் சுஜின், சிவானந்தி, டாக்டர் லீரிஸ், டாக்டர் கார்த்திகாயினி, சிவாணி, நிலானி, கோபிகா, கௌரிகா, மயூரிகா, தன்யா, கோபிகன் ஆகியோரின் ஆசை பீத்தியும், அனிகா, மஹில்யா, மஹதி, ரீஷா, அனிஷா ஆகியோரின் பாசமிகு பூட்டியும் ஆவார். அன்னாரது பூதவுடல் பார்வைக்காக 1/7/2022 வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 4 மணி தொடக்கம் 7 மணி வரையும் The Hartfield Funeral Company, 132 Snakes Lane E, Woodford, Woodford Green, 1G87HZ, United Kingdom, என்ற முகவரியில் வைக்கப்பட்டு இறுதிக்கிரியைகள் 3/7/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7 மணி அளவில் ஓல்டு பாக்கேனியன்ஸ் அசோசியேஷன், தி பெவிலியன், Oxfield, Fleeing Oxfield, Forest Road, Ilford, 1G63HD, United Kingdom, என்ற முகவரியில் இடம்பெற்று தகனக்கிரியைகள் 3/7/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் City of London Cemetery and Crematorium, Aldersbrook Road, London, E12-5DQ, United Kingdom, என்ற முகவரியில் இடம்பெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் ஆனந்தி 4479/7/1, மகன் சிவபாலன் 3364/1-24593, மகள் வசந்தி 3365/1-21919, மகள் சித்ரா 4474/5453487. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.